நானும் நான் சேச்சிடுவேன், நான் சேச்சிட புதுசான கொண்டிருந்தேன். புதுசான வந்துங்க மோட்டர் சைக்கிள் நாலஞ்சு வந்தது, நாலஞ்சு வந்து எனக்கு கடைக்கு வந்தாங்க. என்ன பிரச்சனை அவங்களோட நான் முன்னுக்கு பின்னுக்கு பிரச்சனை படாமல் ஒன்றும் இல்லை, வந்தாங்க. வந்து கேட்டாங்க இவர் இவர் வந்தேன், நாங்கள் என்ன எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரு அடி அடித்தாங்க, அடிக்க திருப்பி அடிக்க நான் கையை கொடுத்து தப்பு விழுந்து நான் தப்படுத்தி வச்சுருந்தேன். தப்படுத்தி வைக்க எனக்கு இதிலே ஒரு அடி அடி அடிச்சிட்டேன். அடிக்க அடிக்க போட்டு சைக்கிள் அடுத்துக்கிறீங்க, நான் கீழே விழுந்தேன். இவ்வளோ என்ன பிடிக்க மூண்டு பேர் பிடிக்க உடனே வேனோட சாத்தினவங்க உடனே சாத்து போலீஸ் அங்கே வந்து வந்தேன்னு தெரியாது. லோட் பண்ணி என் நெஞ்சடியே வேண்டாம், கிறிஸ்டல் வாட்டாது இது நெஞ்சடியே வட. அண்ணன் வந்து இன்னும் கட்டி பிடிக்கும், அண்ணன் முழு ஒரு சூடு கொடுத்து சித்தப்பா சித்தப்பா அண்ணன் தான் நான் சொல்கிறது சித்தப்பா ரொம்ப அண்ணன் தான் வேற முழு சூடு கொடுக்குறேன். பிள்ளை அவர் அங்கால போய் வேனுக்கு அங்கால போய் விழுந்து விழுந்துட்டார். அப்போ பிள்ளை நான் இப்படி ஒரு என்ன கட்டி பிடிச்ச அளவு அளவு இப்படி பிடிச்சிருக்கிறேன், நான் பிடிச்சிருக்கேன். நான் சொன்னேன் சார் ரேன் சார் எங்களை சொத்துங்க விட்டு வந்தவங்களே இல்லை சொல்லுவோம் பிடிச்சிருக்கிறவங்கள சொத்துக்கலாம் தான் ரெண்டு சொல்ல. இவர் வந்து இவர் வந்து என்ன பிரச்சனைனா அந்த நைவர் தான் இப்படி இப்படி சுட்டான்னு சொல்ல. அப்போ இவர் இவருக்கு நான் சொன்னேன் இவர் எப்படி இப்படி சுட்டான்னு இருக்கா இவர் இவர் ஒன்றுக்கு அவன் பொடிச்சுக்காரன் என்ன செய்தான்னா நான் தான் சுட்டுனான் இன்னும் சுட்டு இப்படி இவரை தள்ளி விடுறான் அவங்களுக்கு சிஸ்டரை தள்ளி விட பார்த்தா அண்ணையை தூக்குனாங்க. அண்ணன் தெத்த மீனாம் வந்து தெத்த மீனா அப்படி இந்த இது போலீஸ் சுடு 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 சரி சொல்லுங்க இருந்தா. அப்போ நான் வேறு அவன் பெத்த வெள்ளத்தில் நடக்கிறான் மற்றவன் படி என் கிடக்க. அப்போ நான் என்ன நடந்தது என்ன நடந்தேன் ஏன் சுட்டது ஏன் சுட்டான்னு இவர் தான் சுட்டான்னு சொல்ல. இப்போ நான் அந்த நம்பர் எடுக்க பிசி நம்பர் எடுக்க நான் தான் சுட்டான் என்ன இது வந்து ஆடு அப்படின்னு சொல்லி பிஸ்டல் எடுக்கிறேன் எனக்கு உங்களுக்கு எனக்கு பிஸ்டலை காட்டுறேன். அப்போ நான் இப்போ நான் சொன்ன நான் சும்மா சொன்னேன் நான் உசாவிலா நான் சிங்களம் கொஞ்சம் அதை இப்போ நம்ம சொல்கிறேன் நான் கோட்ஸ்லாம் அம்மையில் நான் டக்குனு வச்சுட்டார் பிஸ்டலை தூக்கி வச்சுட்டார் வச்சுட்டு இது பண்ணி நான் நம்பர் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் வந்துட்டேன். அப்போ அவர் அந்த ஒரு சாதாரணமான ஒரு நிலையில இல்லை, அவர் பெரிய ஒரு அந்த ஒரு கொலவரி தன்மையெல்லாம் நின்று அவர் யூனிஃபார்மோட இருக்கிற ஒரு அதிகாரி செய்கிற பேரையாக செய்ய அவர் ஒரு அதிகாரி யூனிஃபார்மோட அதிகாரியாக தானே நாங்கள் எங்களுக்கு எல்லாரும் அதிகாரி தானே போலீஸ் சிலவரையில் அருந்தை தான் இருக்கலாம் நினைக்கிறேன். அதிகாரி என்றால் அந்த சாஜன் சாஜனாக தான் இருக்கணும் நினைக்கிறேன். அப்படிங்களுக்கே என்ன வந்து சுடணும் வந்த அவசியம் இல்லை தானே. இப்போ நாலு பேர் மூணு நாலு பேர் பிடிச்சிருக்கிறாங்க விட்ட வரவங்க அவங்கள சுட்டுருக்கலாம் தானே. என்ன சொல்லுவோம் என்ன அவரே சுடணும் வந்த அவசியம் இல்லை தான். சுவ கூட வந்து அவங்கள புரட்டி புரட்டி விட்டு நாங்கள் பிடிச்சி வச்சிருந்தோம். அப்போ நான் ஒரு தான் நான் பிடிச்சி வச்சிருந்தேன் நான் இப்படி பிடிச்சி வச்சிருக்கு எந்த என்ன இதை இப்படி வந்து பிடிச்சிக்காரன் பிடிச்சிட்டு அவனை கிளச்சி விட்றேன் இப்போ ஃபோன் ஃபோனு நான் சொன்னது பிரச்சனை பட்டாங்கள அவங்க தான் சார் அவங்கெல்லாம் மட்டும் வந்தவங்க கொண்டவங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படி நடந்து. எங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸும் படி வந்தால் ஒன்று மேலே சுடணும் இல்லாட்டி கும்பலங்காலுக்கெல்லாம் எடுக்கிறோம். இது வந்து நெஞ்சுக்கு நேராக சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. என்ன காரணமோ ஏதோ எனக்கு தெரியல, இன்றைக்கு என்ன இருக்கோ இது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படி என்ன நான் சொல்ல என்னென்ன நடந்த சம்பவம் அப்படி தான் இருக்குது. ஒன்று வந்து நான் பிடிக்கிறது ஒரு எனக்கு பிஸ்டல் படம் எங்கே கட்டி கேன் கிளிப் போட்டிருக்கலாம் இப்படி பிடிச்சிருக்கலாம் என்ன இல்லாட்டிக்கு அவங்க பிடிச்சிருக்கிறவங்களை கம்பிகளோட வச்சு என்ன பிடிச்சிருக்கிறவங்களே இது செய்திருக்கலாம் என்ன அப்படி ஒன்றுமே நடக்கலையே. ரயில்வேல போலீஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல தான், போலீஸ் வந்து பிடிக்க வரைக்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இப்போ சுட வண்டியாக இல்லை பிடிச்சி கேங்கிளிப்பை போட்டுட்டு ஏற்றியிருக்கலாம் இல்லாட்டி மறைச்சி வச்சுக்கலாம் வீட்டான்னு சொல்லி எல்லாரையும் ஓலாவரையும் புள்ளி ஒன்று பிடிக்கன்னு சொல்லி ஒரு பிஸ்டலில் வச்சுருந்துருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பேப் பண்ணு விழுந்துட்டு குழந்தை பேப் பண்ணு தான் நான் எந்த பாதுகாப்புக்கு நான் வச்சுருந்தேன் வச்சு வைக்கத்தான் இது நடந்த சைக்கிள் அளவுக்கு உடஞ்சிட்டு செய்து என்ன பிடிச்சிட்டாங்க பின்னால் வந்து என்ன பண்ணுவோம் அவரோட சாத்தி வச்சுட்டு செய்யத்தான் எனக்கு லோட் பண்ணி எனக்கு வைக்கத்தான் என்ன வந்து சித்தப்பாது அப்படியே தான் சொல்கிறேன் நான் சித்தப்பா என்ன கட்டி பிடிக்கிறேன் முதல்ல சொல்லுவேன்.